இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியம், ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியம், ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்ற காரியம் நிறைவேறவில்லை என்று மனம் தளர்ந்து போக வேண்டாம். நான் எவ்வளோ பிளான் போட்டேன், நான் எவ்வளோ முயற்சி செஞ்சேன், நான் எவ்வளோ ஜெபித்தேன், ஆனால் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையோ என்று சொல்லி மனம் தளர்ந்து போக வேண்டாம். ஏனென்றால் சில காரியங்களை ஆண்டவர் பொறுமையோடு செய்கின்றவராய் இருக்கின்றார், பரீட்சை பார்த்து செய்கின்றவராய் இருக்கின்றார். நாம் நினைச்சதுமே நடந்துட்டா நம்ம கடவுளாயிடுவோம். ஆகவே சில நேரங்களிலே நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். இயேசு கிறிஸ்து மார்க்கு 8வது அதிகாரத்திலே பெத்சாயிதா என்கின்ற ஊருக்குள்ளாக செல்லுகிறார். அங்கே பார்வையற்ற ஒரு நபர் அவர் முன்பாக கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து வல்லமையோடு செயல்படுகின்றவர். அதற்கு முன்பாக பார்க்கும்போது அதிகாரத்தை துவங்கும் போது ஒரு பெரிய அதிசயத்தை செய்கின்றார். அந்த அதிசயத்தை செய்து வரக்கூடிய இயேசு கிறிஸ்து இந்த பார்வையற்றவனை தொட்டதுமே குணமாயிருக்க கூடும். ஆனால் அந்த பார்வையற்றவனை அழைத்து இயேசு கிறிஸ்து தனியாக சென்று கீழே உமிழ்ந்து எச்சைய துப்பி அதை சேருண்டாக்கி அதிலிருந்து எடுத்து கண்ணில் தடவி நீ போய் பாரு, கழுவி பாரு அப்படின்னு சொல்கிறார். அதை துடைத்ததுமே அவன் சொல்லுகிறான், கண் தெரியுதா என்று கேட்கும்போது 24வது வசனத்திலே அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்று சொல்கிறான். தெரியுது ஆண்டவரே, ஆனால் எல்லாம் மரங்க மாதிரி இருக்காங்க. அவன் அன்னைக்கு அந்த இடத்துல சொல்லியிருக்கான், இத்தனை நாள் கண்ணே தெரியாமல் இருந்தது, ஏதோ கொஞ்சம் தெரியுது ஆண்டவரே, இதை வச்சு நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி சென்று இருக்க கூடும். ஏதோ தெரியுது, இதை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம், நான் எதோ எதிர்பார்த்தேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு இவ்வளவுதான் கிடைக்குது, ஓகே ஆண்டவரே இதை வச்சுட்டு நான் போயிடுறேன், இதை வச்சு எப்படியாவது நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மனநிலையோடு அவன் சொல்லவில்லை. அவன் சொல்றான், மரங்களை போல தெரிகிறது என்று சொன்ன பிறகு இயேசு கிறிஸ்து அடுத்த வசனத்துல மறுபடியுமாய் அவனை பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து 25வது வசனத்திலே அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரையும் மரங்களைப் போல பார்த்தவன் இப்பொழுது சொஸ்தமாகி எல்லாரையும் தெளிவாய் கண்டான் என்று. பேட்டரி ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்கு சார்ஜ் குறைஞ்சிடுச்சா, வல்லமை குறைந்து விட்டதா, அவர் செய்ய நினைச்சதை செய்ய முடியாமல் போயிட்டா? இல்லவே இல்லை. ஆண்டவர் ஒரு காரணத்தோடு 2 முறை அவனை தொடுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். ஒரு முறை கையளவு மேகம்தாங்க தெரியுது. எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார், போய்ப்பார், திரும்பி போய்ப்பார், திரும்பி போய்ப்பார், திரும்பி போய்ப்பார், 5-6. அப்போ போகும்போதெல்லாம் அவன் சொல்லியிருப்பான், இந்த ஆளுக்கும் வேலை இல்லை, எனக்கும் வேலை இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் சொல்கிறாரு, திரும்பி போய் பாருங்க, திரும்பி அட்டம் பண்ணுங்க, திரும்ப செய்யுங்க, திரும்ப 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 விடாமுயற்சி, கீப் ஆன் கோயிங், கீப் ஆன் கோயிங், பிகாஸ் காட் ஹேஸ் அ பிளான். அவர் நம்ம இருதயத்தில் ஒரு விதையை விதைச்சிருக்கிறார்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு ஆவலை வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அது ஈஸியாக நம்ம எளிதாய் அந்த பந்தய பொருளை அடைந்து விட முடியாது. அது பந்தயம், அது ஓட வேண்டும், வெற்றி சிறக்க வேண்டும். அப்போ விழுவோம், தள்ளி விடுவாங்க, நம்ம எதிர்பார்த்தது நடக்காம போகும். மரங்களை போல தெரியுது, கொஞ்சம் தெரியுது ஆண்டவரே, ஐம் ஏபிள் டு ஃபீல் தட் பட் ஐம் நாட் ஏபிள் டு கெட் இட் ஃபுல்லி அப்படின்னு சொல்லும்போது திரும்ப ஆண்டவர் கையை வைக்கிறார். அன்னைக்கு அந்த பார்வையற்றவன் மீது கையை வைத்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்க மேலே என் மேலே கையை வைக்க மாட்டாரா? ஆண்டவரே கொஞ்சம் தெரியுது ஆண்டவரே, ஐ எம் கம்மிங் அவுட் என்று சொல்லும்போது ஆண்டவர் திரும்ப கையை வச்சு சொஸ்தம் அடைந்தாய், இப்போ பார்க்குறேன், தெளிவாக பார்க்குற ஆண்டவரே, நவ் ஐ ஆம் ஏபிள் டு சீ, நவ் ஐ ஆம் ஏபிள் டு என்ஜாய், நவ் ஐ ஆம் ஐ வில் பி ஜாய்ஃபுல் என்று சொல்லி அந்த மகன் திரும்பி சென்றதை போல இன்றைக்கு காலையிலே நீங்களும் நானும் தெளிவாய் காண முடியுது ஆண்டவரே, உம்முடைய கரம் என் மீது இருக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.